உடல் பருமனை குறைப்பதை பொறுத்தவரை நாம் மிக அடிப்படையாக கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய ஜீரணத்தில்தான். நம்முடைய ஜீரணத்தின் தரத்தை மேம்படுத்தாமல் நம்முடைய உடல் எடையை குறைப்பது மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு இயற்கை நிவாரணத்தையும் நாம் எளிமையாக அடைய முடியாது. அதுவும் உடல் எடை அதிகரித்ததற்கு ஜீரண மண்டல உறுப்புகளின் இயக்க சக்தி குறைபாடுகளே முக்கிய காரணமாக இருக்கும் நிலையில் நாம் அதனை சரி செய்யாமல் வேறு எந்த வேலையையும் தொடங்கக்கூடாது. எனவே இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள், அதாவது மருந்து மாத்திரைகள் இல்லாமல், உடலை வருத்தக்கூடிய கடுமையான உடற்பயிற்சிகள் இல்லாமல், வயிற்றை காயப்போடக்கூடிய பத்திய உணவுகள் இல்லாமல், மிகவும் முறையான தன்மையில் தேவையற்ற நம்முடைய உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் முதலில் அவர்கள் அவர்களின் ஜீரணத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அக்குபங்சர் மருத்துவத்தில் இரண்டு முக்கிய செயல்களை செய்கின்றார்கள். ஒன்று, மண்ணீரல், வயிறு, கல்லீரல், பெருங்குடல் ஆகிய முக்கிய ஜீரண உறுப்புகளின் இயக்க சக்தியை நாடி பரிசோதனை மூலம் சோதித்து அதில் குறைபாடான உறுப்புகளின் சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய தடைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நீக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குறைபாடுகள் எல்லாம் முதலில் சரி செய்யப்படும். பின்னர் அவர் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான உணவு முறை ஒழுக்கங்களோடு சேர்த்து சுவைகள் அடிப்படையிலான உணவு முறை பரிந்துரைகளும் வழங்கப்படும். அதாவது அவர் எந்த சுவையுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும், எந்த சுவையுள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு சொல்லப்படும். அதில் மிகவும் முக்கியமாக புளிப்பு சுவை மற்றும் புளிப்பு தன்மையுள்ள உணவுகளை தவிர்க்கவும், பழங்கள் உள்ளிட்ட இயற்கையான இனிப்பு சுவை உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் பரிந்துரைக்கப்படும். காரணம், பழங்களில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை என்பது நம்முடைய ஜீரண மண்டலத்திற்கு அதிகமாக சக்தியூட்டக்கூடிய ஒன்றாகும். ஆகவே பாதுகாப்பான முறையில் உடல் எடையை குறைப்பதில் அக்குபங்சர் மருத்துவத்தினுடைய பங்கு என்பது மிகவும் முக்கியமானது மற்றும் அடிப்படையானதும் கூட.